புதுச்சேரியில் ஆண்டு கணக்கில் மூடி கிடந்த ரேஷன் கடைகளை மீண்டும் திறந்து ஊழியர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குறதா அறிவிச்ச புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா காரைக்கால் மாவட்ட ரேஷன் கடை ஊழியர்கள் ரங்கசாமி அவர்களுடைய பேனருக்கு பால் அபிஷேகம் செஞ்சிருக்காங்க. புதுவை சட்டமன்ற கூட்டத்தொடரில் பேசியிருக்க முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த பல ஆண்டுகளா காரைக்காலில் மூடி கிடந்த ரேஷன் கடைகள் மீண்டும் திறக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சாரு. இந்த அறிவிப்புக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில ரேஷன் கடை ஊழியர்கள் ரங்கசாமி அவர்களுடைய பேனருக்கு பால் அபிஷேகம் செய்து வாழ்த்து கோஷங்களை எழுப்பியிருக்காங்க. இதையடுத்து செய்தியாளர்களை சந்திச்சு பேசியிருக்க ரேஷன் கடை ஊழியர்கள் சங்க தலைவர் ரஹமத் பாஷா ரேஷன் கடைகளை மீண்டும் திறக்கும் போது ரேஷன் கடையில பணிபுரியும் ஊழியர்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய ஊதியத்தை வழங்கவும் முதலமைச்சர் ரங்கசாமி நடவடிக்கை மேற்கொள்ளணும் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருக்காரு.